சோ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வந்துட்டு சண்டே இன்னைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன், அதுல நமக்கு எஜிஎஸ் நிஃப்டி எல்லாமே செட்டில் டவுன் ஆயிடும். அட் சேம் டைம்ல நமக்கு வந்துட்டு இந்த டார்கெட் லெவல்ஸ் எல்லாமே ஓரளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எஃப்ஐஸ் இண்டிஎஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இனிமே இன்டெப்தான அனாலிசிஸ் நம்ம வந்துட்டு செகண்ட் போடுற அந்த வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன் அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். சோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே ஃபைன். சோ இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப பேசாமல் சைடாவே வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கான கிளாஸஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் மண்டே ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் நாளைக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இஃப் இன்கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டியில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் இன்ட்ராடேல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, முக்கியமாக ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த கிளாஸஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிஃப்டி எப்படி ஒர்க் ஆகுது, பேங்க் நிஃப்டி எப்படி ஒர்க் ஆகுது, அதில் நம்ம வந்துட்டு எந்த பாயிண்ட்ஸில் ட்ரேட் பண்ணணும், எங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட்ஸ் வைக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எஃப்டி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா உங்க ஸ்கிரீன்ல தெரியுது அந்த ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ண. அண்ட் இதோட ஃபீஸ் வந்துட்டு 3000 ரூபீஸ் இருக்கும். நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிற இந்த கிளாஸஸ் தொடர்ந்து உங்களுக்கு ஃப்ரைடே வரைக்கும் 5 டேஸ் கிளாஸஸ் ஆயிருக்கும். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. அண்ட் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருக்கீங்க, நிறைய பேர் இல்லை ஒன்று ரெண்டு பேர் கேட்டுட்ருக்கீங்க, பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸையும் காலைல வாஷ் மெசேஜில் போட சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு போடுறத பற்றி பிரச்சனை கிடையாது. காலையில் கொஞ்சம் ரஷ்ஷான ஒர்க் இருந்துகிட்டு இருக்கும், அதுக்கு நடுப்புற தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் போடுவேன். ஸோ அந்த டைமில் எவ்ரிடே நல்லா போட முடியுமான்னு தெரியல. பட் ஸ்டில் நான் நாளையிலேருந்து அதை போட ட்ரை பண்ணுறேன். எல்லா நாளும் போட முடியுமா என்னன்னு தெரியல, பட் நாளையிலேருந்து நான் டெஃபினட்டாக அதை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அதை சொல்லணும்னு நினச்சி அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்காக தான். ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாம். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் லாங் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபோல் அனாலிசிஸ் பண்ணுங்கிறதுனால கொஞ்சம் லாங் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன், லைக் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் டே டைம் ஃப்ரேம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் அரௌண்ட் இந்த இதுதான் பீக் வச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட 18,800 சம்திங் அந்த ரேஞ்ச் கிட்ட போயிட்டு பீக் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு டவுன் சைட் மூவ் வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ ப்ரீவியஸாக இந்த ரேஞ்சு கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்விங் லோ இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்விங் லோவையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் கம்ஃபர்டபுளாகவே கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கும். எப்பவுமே நடக்க வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸோ இல்லை ஒரு பெரிய சப்போர்ட்டையோ கட் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் கன்சல்டேஷன்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த சைடில் மொமெண்டம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேஞ்ச்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு மார்க்கெட் சைட்வேஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு அப் சைட் மூவ் டவுன் சைட் மூவ் அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். ஸோ இப்பயுமே மார்க்கெட்ஸ்ல அதே ஃபேசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டவுன் சைட் மூவ் கொடுத்துருக்காங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ உங்களுக்கு கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கிளியராகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சைட்வேஸ் மார்க்கெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி போட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்விங் லோ. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட தான் இந்த பாயிண்ட்ஸ் சப்போர்ட்டாக வச்சு தான் மார்க்கெட்ஸ் வந்து இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ஸ்ங்கிறது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு கிளியரங் கட்டா ரெண்டு ஜோன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்பர் சைட பொறுத்த வரைக்கும் 17,250 டவுன் சைடில் 16,750. ஸோ இந்த 500 பாயிண்ட் ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு நம்மளுடைய கன்சாலிடேஷன் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போதைக்கு டிக்ளேர் பண்ணிக்கலாம். எய்தர் ஏதாச்சும் ஒரு சைடில் பிரேக் அவுட் ஆகணும், பிரேக் அவுட் ஆனால்தான் நமக்கு வந்துட்டு ஃபர்தராக எந்த சைடில் மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ஒன்ஸ் உங்களுக்கு 17,250 கட் ஆச்சுனாலோ இல்லை 16,750 கட் ஆச்சுனாலோ ஏதாச்சும் ஒரு சைடில் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எந்த சைடில் கட் பண்ணுது அப்படிங்கிறது பொறுத்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான மார்க்கெட்ஸ்ல என்னோட ஓவரால் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்ஸோட அப்பர் சைடு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்க்கறது இந்த பாயிண்ட், அதாவது 17,250. ஸோ ஒன்ஸ் இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அன் அப் ட்ரெண்ட். அண்ட் அட் த சேம் டைம்ல டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் 16,750 இருக்கும். ஒன்ஸ் இதை கட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அ டவுன் ட்ரெண்ட். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கவங்க தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸாக நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன்ட்டு இதே மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த வீக்ல எப்படி மொமெண்டம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வீக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அன்டில் ஆர் அன்லெஸ் இந்த அப்பர் சைடு ஆர் டவுன் சைடை கட் பண்ணாத வரைக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக நெக்ஸ்ட் வீக்குக்கான நிஃப்டியோட ப்ரொடிக்ஷனாக இருக்கும். ஸோ ஃபைன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கானது. இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸை பார்க்கலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஸ் டேட்டா இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஸ் டேட்டா நமக்கு எப்படி இப்போதைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபியூச்சர் சைடில் கொஞ்சம் செல்லிங்கும் ஆப்ஷன் சைடில் கொஞ்சம் பையிங்கும் தெரியுது. ஸோ ஓவராலாக அகைன் நியூட்ரல் மார்க்கெட் தான் லாஸ்ட் ஒரு 3 நாளாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கான மார்க்கெட்ஸும் ஒரு நியூட்ரல் மார்க்கெட்ஸ் தான் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ ப்ராபப்ளி நாளைக்கான மார்க்கெட்ஸில் நம்ம எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஸ் டேட்டா வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, பெருசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அட் த சேம் டைமில் எஜிஎஸ் நிஃப்டி நமக்கு என்ன ஷோ பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எஜிஎஸ் நிஃப்டி இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன கேப் டவுன் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க, அரௌண்ட் 17,000
17,045 கிட்ட நமக்கு ஓப்பனிங் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னையோட க்ளோசிங்லேருந்து அதை கம்பேர் பண்ணோம்னா அரௌண்ட் இந்த ரேஞ்சு கிட்ட நமக்கு வந்துட்டு ஓப்பனிங் ஷோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய கேப் டவுன் இல்லை, ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்காங்க. பட் காலைல இது ரெக்கவரி ஆகலாம், இல்லை இன்னுமே ஃபால் கூட காட்டலாம். இதை வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அண்ட் நாளைக்கு மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலுமே கிளியராக சொல்ல முடியும். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் நான் அதில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுறேன் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே. ஸோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் இப்போ நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஒரு சைடில் எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ்டா ஒரு நியூட்ரலாக வந்துருக்கு. அட் சேம் டைமில் எஜ்எஸ் நிஃப்டி நமக்கு பெருசாக எந்த ஒரு இண்டிகேஷன் இல்லை, பெரிய கேப்பை போல் ஒரு பெரிய கேப் டவுனும் கொடுக்குற மாதிரி இண்டிகேஷன்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில் வந்துட்டு மார்க்கெட்ஸ் மேபி சேஞ்ச் ஆகலாம். பட் இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு எல்லா சைடும் நியூட்ரலாக தான் இருக்குது, எந்த சைடும் ஒரு கிளியரான இண்டிகேஷன் கிடைக்கல. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வருவோம். ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் ஒரு 2 நாளாக இந்த பாயிண்ட்ஸ் கிட்டே நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 17,225 to 30. ஸோ 17,225 to 17,230 இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாகவே இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கேன். அண்ட் நானுமே சொல்லிட்டேன் இந்த ரேஞ்ச் 17,250 அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ரேஞ்சுங்கிறது ரொம்ப 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 க்ரூஷியலான பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு அதை கட் பண்ணால் மட்டும்தான் இன்னுமே ஃபர்தரான ஒரு அப்சைடு மூவ் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போதைக்கும் மார்க்கெட்ஸில் வந்துட்டு அந்த ரேஞ்சை கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளும் ஃபர்தரான ஒரு அப்சைடு மூவ் எதிர்பார்க்க முடியும். அண்ட் ஓவராலா இப்போ நமக்கு இதுக்கு கீழே கிரியேட் ஆயிருக்கிற பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரியான பேட்டர்ன் தெரியுது. பட் 100% ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு இலுஸ்ட்ரேஷனுக்காக நான் சொல்றேன், இங்க ஒரு ரைட் லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் ஹெட் ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் இன்னுமே இந்த வேவ் கம்ப்ளீட் ஆகல, இந்த வேவ் இன்னும் கம்ப்ளீட் ஆனாதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸா இருக்குமே தவிர இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஸோ ஆனால் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸா நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. ஸ்டில் இந்த பாயிண்ட்ஸ்ங்கிறது நமக்கு க்ரூஷியல் பாயிண்டா இருக்கும். இது கம்ப்ளீட் ஆகலைனாலும் கூட இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்துட்டு க்ரூஷியல் பாயிண்டா இருக்கும். ஸோ இது இன்னுமே கம்ப்ளீட்டா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் நம்மளால சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரிய நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ங்கிறது க்ரூஷியல் பாயிண்டா இருக்கிறதுனால இப்பயுமே இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னா இல்லைனாலும் கூட இந்த பாயிண்ட்ங்கிறது க்ரூஷியலாக தான் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல ஓவராலா என்னுடைய ப்ரெடிக்ஷனா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு அப்பர் சைடு மொமெண்டம் கொடுத்து இந்த லெவலை உங்களுக்கு கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ் ஃபர்தரா ஒரு அப்சைடு மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல்னா எக்ஸாக்டா இந்த லெவல் இல்லை, எக்ஸாக்ட்லி சொல்ல போனா இங்க இருந்து 17,250. ஸோ இந்த ரேஞ்சை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு இது இந்த ஐ மீன் இந்த ரேஞ்சை கட் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அண்ட் அப் ட்ரெண்ட் ஃப்ரம் தேர். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் அப்பர் சைடு ப்ரொடிக்ஷனாக இருக்கும். அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் சொல்றதுக்கு இல்லை, இந்த லோ தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ தான். அண்ட் இந்த லோவை நான் எதுக்காக சொல்றேன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோங்கிறதுனால மட்டும் நான் சொல்லலை, ப்ரீவியஸாக நமக்கு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு கேப் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி நான் வந்துட்டு இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோஸ் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு கேப் வந்துட்டு எக்ஸாக்ட்லி இங்க ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது ஆல்வேஸ் ஆக்ட் அஸ் அ ஹியூஜ் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ அதனால இந்த கேப் வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகியிருக்காங்க இப்போதைக்கு கரண்டான மார்க்கெட்ல பார்க்க வந்தோம். ஸோ இதனால தான் சொல்றேன் இந்த பாயிண்ட்ங்கிறது கொஞ்சம் க்ரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அண்ட் ஒன்ஸ் இதை கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த பாயிண்ட்ங்கிறது க்ரூஷியல் ஆக்ட் ஆகும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 16,750. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ்ல கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்ல டவுன் சைட்ல வந்தாங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை தவிர நமக்கு வேற எந்த கீ பாயிண்ட்ஸும் கிடையாது. ஸோ இதை கட் பண்ற வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனா இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் கிட்ட மிஸ் பண்ணி தான் இங்கே ட்ரேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இன்பிடீவ் இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கால்பிங் ட்ரேடிங்ல என்ட்ரிஸ் கிடைச்சிச்சுன்னா எடுத்துக்கலாம். லைக் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்க ஒவ்வொரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை கட் பண்ண வந்தோமோ நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னுடைய ஓவரால் பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் ப்ரொடிக்ஷனா அப்பர் சைட்ல இந்த ஜோன்ஸை கட் பண்ணும், டவுன் சைட்ல இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை கட் பண்ணும். ஏதாச்சும் ஒரு சைட்ல கட் பண்ணாத வரைக்கும் நான் நாளைக்கான மார்க்கெட்ல ஒரு ஃபிரம்மான ட்ரெண்டிங் மார்க்கெட் எதிர்பார்க்க மாட்டேன். அதுக்காக இந்த ரேஞ்ச் குள்ள இருக்கும் தான் நான் ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லல, ட்ரேட் பண்ணுங்க. பட் மினிமமான குவான்டிட்டியில ஸ்கால்பிங் ட்ரேடிங் பண்ணுங்க, ஒரு பெரிய குவான்டிட்டிஸ் எடுத்து ஹோல்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஹம்பிளான ரிக்வெஸ்ட். அண்ட் இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ஜ். அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாயிண்ட்டே ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட், ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்லோ அரௌண்ட் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட தான் நமக்கு வந்துட்டு ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட
39,700 சம்திங் கிட்ட இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் லோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட தான் நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் இல்லை, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் கிட்ட ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே நமக்கு ஒரு ஃபேக் அவுட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, எக்ஸாக்ட்லி இந்த ரேஞ்ச். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்துட்டு ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் இன்கேஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டி இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா, இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது 39,800 இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அப் டு 40,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அன்டில் ஆர் அன்லஸ் ஐ மீன் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பேங்க் நிஃப்டி நம்ம வந்து ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓரளவு நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டியோட ப்ரொடிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அப்பர் சைடில் 39,500 இருக்கும், சாரி 800 இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை கட் பண்ணதுக்கப்புறம் 40,000 வரைக்கும் நம்ம மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த லெவலுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ரைசிங் பாயிண்ட்டுமே நம்ம வந்து ஒரு செல்லிங் பாயிண்டா நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டில கன்சிடர் பண்ணும். ஸோ இதுதான் ஓவராலா பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் டேட்டா பேஸ்ட் அனாலிசிஸா இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்ல. அண்ட் இது இல்லாம நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டார்கெட் லெவல்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்க கொடுத்துருக்கேன். இஃப் இன்கேஸ் இப்ப நான் சொன்ன அனாலிசிஸ் எல்லாமே மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு, நாளைக்கான மார்க்கெட்ல ஒரு பெரிய கேப் அப்போ பெரிய கேப் டவுனோ நடந்துச்சு அப்படின்னா, அப்படி மாறுறப்ப நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருவேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் டெலிகிராம் குரூப்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரிங் கட்டான ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. அண்ட் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மஸ்ட் ட்ரேட்ஸ்.